வெல்கம் டு அம்சான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளார், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக நறுக்கி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவில் நம்ம வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சாதான் இது நல்லாயிருக்கும். இப்போ மிதமான தீயில் எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம், கேப்சிகம், இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டான அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் கேப்சிகமாக நல்லா வதக்கிருங்க. வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிருங்க. இப்போ நம்ம அளவுக்கு ஏற்றாப்பில் 3 சாசஸையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காகும். திக்காகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் கலந்து இதை இப்போ இந்த டிஷ்ஷில் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து அந்த டிஷ்ஷையே நல்லா திக் ஆக்கிடும். அது ஓரளவுக்கு திக் ஆன உடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண உடனே இதை மிதமான சூட்டில் வச்சு 1-5 நிமிஷம் வேக வச்சுருங்க. குறைவான சூட்லேயே வச்சு வேக வைங்க. இது 1-5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா திக்காயிரும். அதுக்கப்புறம் மேலே மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சுவையான சூடான கோபி மஞ்சூரியன் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.